யகுசா கேங் மாதிரி அந்த ஊர்ல ஒயிட் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கேங்ஸ்டர் குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்ட்டு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பட்டாளத்தை வச்சு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை மனுஷனுக்கு கொடுக்கற மாதிரி சில மருந்துகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளான தெரிஞ்சுக்கிட்ட அந்த ப்ராஜெக்டோட லீடர் அந்த மருந்துகளை யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறாரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஆளினால் அழகராஜா ஆனந்த்குமார். இயல்பாவே இவர் மிகப்பெரிய சோம்பேறி, எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாரு. ஆனா அவருடைய பெரிய அட்வான்டேஜ் சரி எதுக்காவது இந்த டப்பா யூஸ் ஆகணும், ஒரு டப்பா எடுத்து பேக்கெட்டுக்குள்ள போட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறாரு. ஆனந்துக்கு அடிப்பட்ட காரணத்தால பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போலான்னு போயிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் நெருங்கும் போது அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல வராரு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆனதால ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல ஒயிட் பாக்ஸ் குரூப்ல வேலை செஞ்ச சயின்டிஸ்ட் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு கண்டுபிடிச்ச அவங்க நடு ரோட்ல வச்சு அவரை சுட்டு தள்ளிடுறாங்க. அவங்க சுட்டதுல ஒரு குண்டு தவறுதலா கார் கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சி அது பக்கத்துல சின்ன பையன் மேல பூரம் போட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இதை பார்த்து பயந்து போன ஆனந்தோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்க அந்த புதருக்குள்ள இருந்த ஒரு பாம்பு அவரை போட்டுருது. அந்த இடத்துல குத்துயிரும் கொலையுறமா இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் ஆனந்த் காலை பிடிச்சி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி பாதாளத்துக்குள்ள இது மாதிரி ஒரு மருந்து இருக்கணும், அந்த மருந்தை எப்படியாவது அழிச்சிடணும் சொல்றாரு. அப்பதான் ஆனந்த் அவர் பாக்கெட்ல இருந்து அந்த மருந்து எடுத்து பாக்குறாரு. அந்த மருந்து ஒரு லைஃப் சேவிங் மருந்து, உயிர் போற நிலையில யார் இருந்தாலும் அவங்களுடைய உயிரை காப்பாத்தும். ஆனா ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தருடைய உயிர் மட்டும்தான் அது காப்பாத்தும். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆனந்த் அந்த சயின்டிஸ்ட காப்பாத்தலாம் யோசிக்கிறாரு. ஆனா பக்கத்துல அவருடைய ஃப்ரெண்ட் பாம்பு குத்துனதால மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அதே சமயம் கார் கண்ணாடி பட்டு அந்த சின்ன பையனும் பின்னாடி மயக்கம் போட்டு கிடக்குறான். இப்ப ஆனந்தால இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் காப்பாத்த முடியும். ஒருவேளை அவர் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா யார காப்பாத்துவீங்கன்னு 10 seconds உங்களுடைய ஆன்சர் நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஆனந்த் கிட்ட ஒரு லைஃப் சேவிங் மருந்து இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மூணு பேத்துல அவரால் ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அந்த மூணு பேத்துல அந்த சின்ன பையனை ஒரு கண்ணாடி லேசா தான் கீச்சிருக்கு, அதனால அவனுக்கு பெரிய அளவுல ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ரெண்டாவது அவருடைய ஃப்ரெண்ட ஒரு பாம்பு கடிச்சிச்சு, கண்டிப்பா அது ரொம்பவே ஆபத்தானதுதான். ஆனா அவங்க நிக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, கண்டிப்பா பாம்புடைய விஷம் ஏறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்குள்ள அவர் ஹாஸ்பிட்டல சேர்த்து காப்பாத்திடலாம். ஆனா அந்த சயின்டிஸ்ட் மேல நிறைய குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கு, அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சோ அந்த மருந்து அவருக்கு தான் அவசியமா தேவைப்படும். ஆனந்த் அந்த மருந்த அந்த சயின்டிஸ்ட் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாத்திடுறாரு. தன்னுடைய மருந்து கடைசியா தன்னுடைய உயிரை காப்பாத்திருச்சுன்னு ஆனந்துக்கு ரொம்பவே நன்றி சொல்றாரு அந்த சயின்டிஸ்ட். அடுத்ததா ஆனந்தும் சயின்டிஸ்டும் அந்த பாதாளத்துல இருக்கிற பெட்டியை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அவங்க உட்கார்ந்திருந்த அந்த டேபிள் பக்கத்துல ரெண்டு பேரை டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேத்துல திடீர்னு ஒருத்தர் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு, மச்சா சாரி நீ குடிக்கிற டீல நான் விஷம் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அவர் ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிறவர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இல்லடா நான் காஃபி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தங்க மட்டும் தான் இப்ப விஷம் சாப்பிட்டு இருக்காங்க. யாரு ஆக்சுவலா பாய்சன் சாப்பிட்டிருக்காங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 2 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துல யாரு பாய்சன் சாப்பிட்டிருக்கானா லெப்ட்ல இருக்கிற இவர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே டீ தான் சாப்பிடறோம்னு நினைச்சுக்கிட்டு டீ கப்ல பாய்சன் கலந்துட்டாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவரு காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் கழுத்தை பிடிச்சிருக்கிறாருன்னா இவர் சொன்னது கேட்டு ஷாக்ல புறையறி பிடிச்சிட்டு இருக்காரு. சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாய்சன் சாப்பிட்டவரு மயங்கி விழுந்துடுறாரு. தான் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் உயிருக்கு போராடுறத பார்த்த ஆனந்த் அவர்கிட்ட இருந்த அந்த மேஜிக் மருந்தை வச்சு அவரோட உயிரை காப்பாத்திடுறாரு. இந்த விஷயம் காட்டு தீயா பரவ கொஞ்ச நேரத்துக்குள்ளயே ஒயிட் வுல்ஃப் குரூப் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது என்னடா வேலையில போன ஓனான தூக்கி வேட்டிகள் விட்ட மாதிரி உதவி செய்ய போய் நல்லா வசமா மாட்டிக்கிட்டோன்னு ஆனந்தும் சயின்டிஸ்டும் அங்க இருந்து எடுத்து பிடிச்சு ஓடுறாங்க. ஒயிட் வுல்ஃபும் அவங்கள விடுற மாதிரி இல்ல, அவங்க போராட்டத்துக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்பதான் அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவருடைய பெட்டியில ஒரு பவர்ஃபுல் லேசர் கன் இருக்குன்ட்டு. ஆனந்த் அதை எடுத்து யூஸ் பண்ணும் போது தான் கவனிக்கிறாரு அந்த கண்ணுக்கு மொத்தமா 2 cells தேவைப்படுது. ஆனா அந்த பெட்டியில 8 cells இருக்கு. அந்த 8 cells 4 cells சார்ஜ் இல்லாத செல், 4 cells மட்டும் தான் சார்ஜ் இருக்கிற செல். எந்த செல்ல சார்ஜ் இருக்கு எந்த செல்ல சார்ஜ் இல்லைன்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. ஒயிட் வுல்ஃப் குரூப் வரதுக்குள்ள 2 charge உள்ள செல்ல போட்டு அவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகணும். சோ அவங்க 2 charge உள்ள செல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா நம்பர் 3 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
எட்டு செல்ல ரெண்டு சார்ஜர் இருக்கிற செல்ல சூஸ் பண்ணோம். அதுக்கு குறைந்தபட்ச பாசிபிலிட்டி என்னன்னா 7. அதை எப்படி செய்வாங்கன்னா, எட்டு செல்கள்ல மூணு செல்ல ஒரு குரூப்பாகவும், இன்னொரு மூணு செல்ல இன்னொரு குரூப்பாகவும், கடைசியா ரெண்டு செல்ல ஒரு குரூப்பாகவும் பிரிச்சிருவாங்க. முதல் குரூப்ல இருந்து சார்ஜ் உள்ள செல்ல சூஸ் பண்றதுக்கு மூணு டைம் ட்ரை பண்ணணும். ஒருவேளை அதுல ரெண்டு செல்லுமே சார்ஜ் இல்லாத செல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் குரூப் ஒர்க் ஆகாது. அடுத்தது செகண்ட் குரூப் வருவாங்க, அங்கேயும் அதே மாதிரி செய்வாங்க. அப்ப டோட்டலா 6 டைம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்லயும் செகண்ட் குரூப்லயும் சார்ஜ் இல்லாத செல் 4 செல் வந்துருச்சு. சோ கடைசியா குரூப் சில இருக்கிற ரெண்டு செல்லுமே சார்ஜ் உள்ள செல்லா தான் இருக்கும். அதனால 7th ட்ரைல சரியான செல்ல சூஸ் பண்ணி கன் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. கன் ஆக்டிவேட் ஆனதும் ஆனந்த் கேங்ஸ்டர்ஸ விட்டு சுட்டு தள்ளுறாரு. ஒரு வழியா எல்லாரையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து அவங்க தலையோட பின்புறமா அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த ஸ்டோரி ரெடியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷனா நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெடில்ஸ் தமிழ்ல பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.